மனம் திரும்புதலை உணர்த்தும் கர்த்தருடைய வசனங்கள். இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். மத்தேயு 4:17. காலம் நிறைவேறிச்சு, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிச்சு, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். மார்க்கு 1:15. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். அப்போஸ்தலர் 17:30. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். யோவேல் 2:13. மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாதனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். எசேக்கியேல் 18:32. துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகி அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. எசேக்கியேல் 18:21. நான் உங்களில் அவனவனை அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள். அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாயிருப்பதில்லை. எசேக்கியேல் 18:30. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். புலம்பல் 3:40. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவின் வரத்தை பெறுவீர்கள். அப்போஸ்தலர் 2:38. மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். லூக்கா 15:10. இந்த காணொளியை பார்த்த அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்று நீ மனம் திரும்பி உன் பாவத்தை இயேசுவிடம் வந்து அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்பாயானால் அவர் உன் பாவத்தை மன்னித்து உன் இருதயத்தில் சமாதானம் தந்தருளி உன் வாழ்க்கையில் நீ இழந்த உன்னுடைய எல்லா விதமான சந்தோஷங்கள், சமாதானங்கள், ஆசீர்வாதங்களை ஆண்டவராகிய இயேசு உனக்கு திரும்ப தருவார். இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசு உன்னை அழைக்கிறார். தயங்காதே, ஆண்டவர் இயேசுவிடம் வந்துவிடு. உன் வாழ்வை அவர் செழிக்கச் செய்வார். ஆமேன்.